மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. தமிழகத்தில் புதிய திரைப்படங்களை வெளியிடும் விவகாரத்தில் முதல்வரின் ஆலோசனைப்படி திரைத்துறையினர் இடையே சமரசம் ஏற்பட அரசு முயற்சி செய்யும் என அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சருடன் நமது செய்தியாளர் ஐகோர்ட் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். 7 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் திரையரங்கள் திறக்கு, திரையரங்கு என்ன மாதிரி கட்டுப்பாடுகள் கொடுங்கிறீங்க? திரைப்படத்துறையை பொறுத்தளவில் திரையரங்கு திறப்பது ஒரு கடைசி அம்சமாக இருக்கின்றது. ஏன்னா கொரோனா ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதுலேருந்து திரைப்படத்துறைக்கு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தளர்வுகளை அவருடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அதில் முதல்ல சொல்ல வேண்டும் என்று சொன்னால், படப்பிடிப்பை நடத்தி முடித்த படங்களை என்றைக்கு திரையரங்குகள் திறந்தாலும் திரையிடுவதற்கு ஏதுவாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளுக்கு அனுமதி வேண்டும் என்று சொன்னார்கள். அது கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொழிலாளர்களோடு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளை செய்யலாம் என்று சொன்ன நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை வைக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு சின்னத்திரை தயாரிப்பாளர்கள்லாம் நாங்கள் படப்பிடிப்புக்கு அனுமதி வேண்டும், ஊரடங்காலத்தில் படப்பு நடத்த முடியும்னு சொன்னார்கள். அவர்களுடைய கோரிக்கை ஏற்று முதல்ல 25 பேர் சொன்னால் அது காணவில்லைன்னு சொன்னால் 60 பேர் கலந்து கொண்டு அது 2 மாதமாக அந்த படப்பிடிப்புகளும் தொய்வின்றி நடைபெற்று விட்டது. அதற்கு பிறகு சினிமா படப்பிடிப்புக்கு அனுமதி வேண்டும் என்று சொன்னார்கள். அதை மாண்புமிகு முதலமைச்சர் கருணையோடு பரிசீலித்து உடனே 50 பேரோடு படப்பிடிப்பு மேற்கொள்ளலாம்னு சொன்னார்கள். அது காணாது என்று சொன்னோடனே 75 பேர் இன்றைக்கு 150 பேர்களாக சின்னத்திரையாக இருந்தாலும் சரி சினிமா படப்பிடிப்பு நடத்தலாம் என்று அறிவித்து இப்படி படிப்படியாக, அதே நேரத்தில் திரைப்பட தொழிலாளர் நலவாரியத்தினுடைய பெப்சி போன்ற அமைப்புகள்லாம் வாழ்வாதாரத்துக்கு வழி செய்ய வேண்டும் திரைப்பட தொழிலாளர்களுக்கு என்று சொன்ன நேரத்தில் திரைப்பட நலவாரியத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 40,000 தொழிலாளர்கள் பயன்பெறுகின்ற வகையில் அவர்களுக்கு 2,000 ரூபாயை 3 முறை வழங்கிய அரசு அம்மாவினர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இப்படி திரைத்துறையில் ஊரடங்கு காலத்தில் அவர்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் கருத்து கண்ணும் கருத்துமாக இருந்து திரைத்துறையை வாழ வைத்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அந்த வகையில் தான் இன்றைக்கு திரையரங்குகளை திறக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்தாலும் கூட இன்றைக்கு இந்திய அளவில் எந்த மாநிலத்திலும் முழுமையாக திறக்கப்படவில்லை. ஆனால் இங்கே கொரோனாவின் தொற்று குறைகின்றது, மத்திய அரசு வழிகாட்டுதலை அறிவித்திருக்கின்றது. அந்த வழிகாட்டுதல்கள் எல்லாம் அவர்கள் அறிவித்த பிறகு அதை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அரசு சில விதிமுறைகளை வைத்திருக்கின்றது, அதையெல்லாம் திரையரங்கு உரிமையாளர்கள் நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து நேரடியாக முதலமைச்சரிடம் ஒப்புதல் அளித்து நாங்கள் அதையெல்லாம் முழுமையாக 100% பின்பற்றுவோம் என்று சொன்ன பிறகு இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அதை பின்பற்றுவார்கள் என்ற மைக்கையோடு இன்றைக்கு திரையரங்குகள் திறப்பதற்கு அரசு அனுமதி அளித்திருக்கிறார். புதிய சினிமாக்களை வெளியிடுறதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம்? இல்லை, அது அரசின் கட்டுப்பாட்டில், அரசுக்கும் அவர்களுக்குள்ள பிரச்சனை அல்ல, திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் திரைப்பட விநியோகஸ்தர்கள் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் உள்ள பிரச்சனை. விபிஎஃப் அந்த 3 பேர் அமர்ந்து பேச வேண்டும். நேற்று பேசியதில் உடன்பாடு ஏற்படவில்லை என்று தெரிகிறது. மீண்டும் அவர்கள் பேசி உடன்பாட்டுக்கு வந்துவிட்டால் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆலோசனை பெற்று அந்த 3 உத்தரவு பேச்சுவார்த்தைக்கு ஏற்படுவது முன்பு திரையரங்குகள் இதே விபிஎஃப் பிரச்சனைக்காக மூடிய நேரத்தில் அரசு பேச்சுவார்த்தை நடத்தி எப்படி உதவியதோ அதே வகையில் இன்றைக்கு உதவ தயாராக இருக்கின்றது என்பது தெரிவித்தது. மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.